மிக்சர் மெட்ராஸ் நேயர்கள் அனைவருக்கும் புதுகை பாரதியின் அன்பு வணக்கம் இது பக்தியின் பாதையில் அற்புதமான ஆன்மீக தகவல்களை சிந்தித்துக் கொண்டே பயணம் செய்யும் இனிய பகுதி ஆடி மாதத்தில் பல்வேறு சிறப்பான நாட்கள் இருந்தாலும் அமாவாசை திதி மிக மிக முக்கியமானது ஆகும் சூரிய சந்திரர்களுடைய அந்த பாதையை வைத்துத்தான் நமக்கு தினம்தோறும் கால நேரம் கணக்கிடப்பட்டு கூறப்பட்டு கொண்டிருக்கின்றது பஞ்சாங்கங்களினுடைய கணிப்பிற்கு உதவக்கூடிய பஞ்ச அங்கங்களில் சூரிய சந்திரனுடைய அந்த பயணத்தை வைத்துத்தான் அவையும் மாறுபடுகின்றது அது மட்டுமின்றி மனிதர்களுடைய ஜாதகத்தை நிர்ணயம் செய்யக்கூடியதும் சூரியனுடைய இடத்தையும் சந்திரனுடைய இடத்தையும் வைத்துத்தான் முடிவு செய்வார்களாம் சரி இதெல்லாம் இந்த இடத்தில் எதற்கு என்று யோசிக்கலாம் சந்திர பகவானுடைய அந்த வளர்ப்பிறை தொடங்கக்கூடிய புண்ணிய தினம்தான் அமாவாசை திதி என்று வழங்கப்படுகின்றது அந்த நல்ல நாளிலே நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு கடமை இருக்கின்றது அது என்ன மூத்தோர் வழிபாடு முன்னோர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய தர்ப்பணத்தை திதியினை தவறாமல் வழங்க வேண்டிய முக்கியமான நாள்தான் அமாவாசை தென்புலத்தார் தெய்வம் விருந்துக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தாரும் ஓம்பல் தலை என்பது தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் வாக்காகும் அதாவது ஒரு இல்லறத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு எது கடமை என்று சொன்னால் தன்னை பாதுகாக்க வேண்டும் அதற்கு முன்பாக தன்னுடைய சுற்றுச்சாத்தாரை பாதுகாக்க வேண்டும் அதற்கு முன்பாக வரக்கூடிய விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும் அதற்கு முன்பாக தெய்வத்தை நாள்தோறும் விடாமல் வணங்க வேண்டும் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாய கடமையாக ஒரு இல்லறத்தானுக்கு கூறப்பட்டிருப்பது எது தெரியுமா தென்புலத்தார் வழிபாடு தென்புலத்தார் என்பவர்கள் யார் என்று கேட்டால் நம்முடைய குடும்பத்திலே முன்னோர்களாக மூத்தோர்களாக வாழ்ந்து மறைந்தவர்களைத்தான் தென்புலத்தார் என்று தமிழிலே குறிப்பிடுவார்கள் அந்த தென்புலத்தார் நமக்கு காட்சி தரக்கூடிய நம்மை காப்பதற்காகவே பூமிக்கு இறங்கி வரக்கூடிய நாள்தான் ஆடி அமாவாசை என்று கூறப்படுகின்றது இது எப்படி சாத்தியம் உண்மைதான் நாம் ஏற்கனவே அறிந்திருப்பது போல உத்தராயணம் தட்சிணாயணம் இந்த இரண்டு புண்ணிய காலங்களைப் பற்றியும் தெரிந்து வைத்திருக்கிறோம் அல்லவா இந்த உத்தராயண புண்ணிய காலம் என்பது தேவர்களுடைய ஒரு ஆண்டில் பகல் பொழுதாக கணக்கிடப்படுகின்றது தட்சிணாயன புண்ணிய காலம் என்பது தேவர்களுடைய இரவு பொழுதின் தொடக்கமாக கருதப்படுகின்றது அதாவது ஆடி மாதம் தொடங்கி மார்கழி மாதம் வரையிலும் தேவர்களுக்கு இரவு பொழுது என்று வகுத்து கூறப்பட்டு இருக்கின்றது அந்த நேரத்தில் தேவர்கள் அதாவது நம்மை காக்கக்கூடிய அதி தேவதைகள் எல்லோருமே ஓய்வெடுக்க சென்று விடுகின்றார்களாம் சரி நம்மை காப்பாற்ற வேண்டியவர்கள் எல்லோரும் ஓய்வெடுக்க சென்றுவிட்டால் யார் வந்து நம்மை காப்பாற்றுவார்கள் நம்மை பெற்றவர்கள் நம்முடைய மூத்தவர்கள் நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் இவர்கள் எல்லோரும் எப்படி வருவார்கள் என்று கேட்டால் பித்ருலோகத்திலே இருந்து அவர்கள் பூமிக்கு இறங்கி வந்து தங்களுடைய வீட்டு பிள்ளைகளை வாரிசுகளை தீய சக்திகள் அண்டாமல் காப்பாற்றுவதற்காக காவல் காக்க தொடங்கக்கூடிய நாள்தான் ஆடி அமாவாசை என்று கூறப்படுகின்றது அதனால் இன்றைய தினம் பித்ருலோகத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் இறங்கி வந்து நம்மை காப்பதற்காகவே அவர்கள் இங்கே அடுத்த ஆறு மாத காலம் நம்மோடு தங்குகிறார்கள் என்கின்ற ஐதீகத்தின்படி இன்றைய தினம் அவர்களுக்கு நாம் வழங்க வேண்டிய பித்ரு காரியமாகிய தர்ப்பணத்தை கண்டிப்பாக வழங்க வேண்டும் ஒரு வருடத்தில் எல்லா தமிழ் மாதங்களிலும் வரக்கூடிய அமாவாசை அன்றைக்கு தர்ப்பணம் வழங்குதல் என்பது சிறப்பானதுதான் ஒருவேளை வருடம் முழுவதும் தர்ப்பணம் செய்ய இயலாதவர்கள் கூட ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை பிறகு தை அமாவாசை இந்த மூன்று தினங்களிலும் நிச்சயமாக தர்ப்பணம் வழங்க வேண்டும் முன்பே கூறியது போல ஆடி மாதம் அமாவாசை திதி அன்றைக்கு பித்ருலோகத்திலிருந்து கீழே இறங்கி இந்த பூலோகத்திற்கு வரக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் அதாவது தென்புலத்தார் தை மாதம் அமாவாசை வரையிலும் இங்கேயே வாழ்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய ஆன்மீகம் கூறக்கூடிய மிக அற்புதமான ஐதீகமாகும் ஆகவே அவர்களை வரவேற்கும் முகமாக அவர்களுக்கு உணவளிக்கும் முகமாக ஆடி அமாவாசை திதியிலே ஆற்றங்கரையிலோ குளத்தங்கரையிலோ அல்லது வீடுகளிலோ மனம் உருகி அவர்களுக்கு தர்ப்பணம் தர வேண்டும் அவ்வாறு திதி கொடுப்பது என்பது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏதேனும் சோதனைகள் இருக்குமேயானால் அல்லது பல்வேறு விதமான தோஷங்கள் எந்த குடும்பத்திலேனும் இருக்குமேயானால் அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய மிக உன்னதமான வழியாக இருக்கின்றது இன்னும் கூட நம்முடைய ஆன்மீகம் சற்று கட்டளையாகவே ஒரு செய்தியை கூறுகின்றது அதாவது மூத்தோர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களை சரிவர செய்யாதவர்களுக்கு ஏனைய பாக்கியங்கள் கிடைப்பது என்பது கடினம்தான் எனவே தெய்வத்தின் அனுகிரகம் வேண்டும் என்றாலும் சரி இந்த உலகத்தில் எல்லாவிதமான இன்பங்களையும் போகங்களையும் அனுபவிக்க என்றாலும் சரி நிறைவான வாழ்வினை நாம் வாழ்ந்து நம்முடைய வாரிசுகளும் மகிழ்வாக வாழ வேண்டும் என்றாலும் சரி அவற்றிற்கெல்லாம் தலையாய கடமையாக மனிதர்கள் செய்ய வேண்டியது நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியமாகிய தர்ப்பணம் வழங்கக்கூடிய அந்த செயல்தான் எனவே அதனை ஆடி அமாவாசையாகிய இன்றைய தினத்திலே மனம் உவந்து செய்து நம்முடைய மூத்தோர்களின் ஆசிகளை மிக அழகாக பெறுவோமாக தொடர்ந்து பயணிப்போம் பக்தியின் பாதையில்